அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நிகழ்ச்சி நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எத்தனை கோடி பொருள் இருந்தாலும் எல்லையில்லாத இன்ப வாழ்விருந்தாலும் அத்தனையும் ஒரு நாள் காணல் நீராகும். அன்னையுணருள் கடலே நிரந்தரமாகும். இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. வணக்கம் சார். ஒவ்வொரு வாரமும் பல ஆன்மீக கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார். இன்றைக்கி நாங்கள் கேட்க நினைக்கிறது என்னென்னா, திருமண தடை. பொதுவாக திருமண தடைன்னு சொல்லிட்டாலும் அதில் பல்வேறு கேள்விகள் இருக்குது. நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறோம் சார். பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு மட்டும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தடை தடைன்னு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் போயிட்டு பிறகு கூட தடை ஏற்படும். இந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஏன் இது மாதிரி தடை ஏற்படுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாமா சார்? ஷோர் மேம், ஷோர். இப்போ இந்த திருமண தடைன்னு வரும்பொழுது முதல்ல அந்த மாதிரி தடைகள் இருக்கிற எல்லாருக்குமே வந்து திருமண தடையெல்லாம் விலகி எல்லாருக்குமே எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த வகையில் அந்த திருமணம்னு வரும்பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஜோதிடர் ஆயிடுறாங்க. வந்து வெறும்னா நான் நட்சத்திர பொருத்தமோ ஒரு ஆன்லைன் பஞ்சாங்கத்துக்கு போகும்பொழுது அதை மட்டுமே பார்த்து மட்டும் நம்ம முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல அப்படிங்கும்பொழுது அந்த திருமண பொருத்தம்ங்க வரும்போது என்ன ஆகிடுதுன்னா நிறைய ஒரு குழப்பங்களும் ஏற்பட்டுரும். இப்போ வெறும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. அப்போ போடும்போது அவங்க என்ன நினச்சிட்றாங்க, வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்குறாங்க, அது மட்டும் இருக்குமா அப்படின்னா கிடையாது. அப்போ ஜோதிட நம்பிக்கை படி பார்த்தீங்கன்னா அதில் கட்டப்பொருத்தம்னு சொல்லப்படுதுங்க. இந்த கட்டப்பொருத்தத்தில் சொல்லப்படும்போது சில பொருத்தங்கள் இல்லாமல் இருந்தாலும், நம்ம சொல்லக்கூடிய பேசிக்கான அந்த 10 பொருத்தங்கள் இல்லாமல் இருந்தாலும் சில பொருத்தங்கள் அதில் பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு இந்த காலங்களில் தொடர்ந்து அந்த தசாபுத்தி அந்தரமாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அமைப்புகள் சேர்ந்தபோதும் இவர் மூலம் இவர் கூட இவங்க சேரும் பொழுது வெற்றி அடைகிறதாகவும் இவர் மூலமாக இவர் சேர்ந்தால் நல்லா இருக்காதுங்கிற கணக்கும் உண்டு. அப்போது இதில் என்ன நம்ம தெளிவான முறையில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, யார் நீங்கள் பார்த்தாலும் சரி அதில் வந்து வெறும்னா நட்சத்திர பொருத்தமோ நீங்களா இது பண்ணாமல், அதாவது அன்பான நேயர்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, தாழ்மையாக சொல்லிக்கிறது என்னென்னா, நம்மளாவே ஃபிக்ஸ் பண்ணாமல் சில இதை வந்து தெளிவான ஜோதிடரை போய் அணுகி அது மூலமாக பண்ணிக்கிறது உத்தமம். ஆனால் இதில் சில நேரங்களில் என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ ஒரு 100 பேர் இருக்கும்போது ஒரு 20-25 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் பார்த்தும் என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஆகிடுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலங்களில் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விதிப்படி நடக்கணுங்கிறது கர்மாஸ் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த மாதிரியும் பிரச்சனைகள் வந்துடுதுங்கிறது தான் உண்மை மேடம். ஓகே சார். திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது முதல்ல வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, பொதுவாக திருமண தடை அடிக்கடி தள்ளி போகுதுன்றப்போ வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருக்கோ அப்படின்ற கேள்வி தான் வரும். இந்த செவ்வாய் தோஷம்ன்றது என்னன்னு தெரியாமையே பல பேருக்கு அந்த வார்த்தை மட்டுமே இருக்கு. செவ்வாய் தோஷ ஜாதகம், செவ்வாய் தோஷ ஜாதகம்னு ஒரு பெயரே வச்சிடறாங்க ஜாதகத்துக்கு. செவ்வாய் தோஷத்தை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம், இல்லை செவ்வாய் தோஷம் உள்ளவங்க எப்படிப்பட்ட இன்னொரு மற்ற ஜாதகத்தை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணலாம் சார்? ஷோர் மேம். இப்போது இந்த செவ்வாய் தோஷம்னு வரும்பொழுது இதே வந்து இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து அந்த செவ்வாய் தோஷங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் அந்த காலங்களில் எடுத்திங்கன்னா செவ்வாய் தோஷம் ஆனும் சொல்கிற மாதிரி, அதாவது விதிகள்னு ஒரு சொல்லப்பட்ட விதிகள்னு ஒன்று இருக்குது, விதி விளக்குகள்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் வந்து வெறும் பேசிக்கான விதிகளை மட்டுமே வச்சுட்டு செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கார் இதனால் இந்த பிரச்சனை, செவ்வாய் அந்த வீட்டில் இருக்கார் இதனால் இப்படி பிரச்சனை அப்படின்றதோட மித்த கிரகங்கள், செவ்வாய் மட்டுமே கிடையாது, ஒரு அடைவுகள் எடுத்திங்க அப்படின்னா மித்த கிரக அரசர்களும் இருக்காங்க. ஸோ அவங்களோட பார்வைகள் என்ன, அதே மாதிரி அவர்களோட வயது என்ன, மித்த அவருக்கு தசாபுத்தி எந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். பட் இன்றைக்கி மேடம் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு யார் எடுத்தாலும் உடனே ராகு கேத்துன்னு சொல்லப்பட்ட அமைப்புக்கு வந்துடுறாங்க. பட் ராகு கேத்துக்களை பொறுத்த வரைக்கும் நான் அன்பாக சொல்லிக்கிறது தாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனனகால ஜாதகத்தில் தெளிவான முறையில் பார்க்கும் பொழுது சில தோஷங்களே யோகமாக மாறும், ஒரு சில காலங்களில் மாறும். அது வந்து நம்ம பார்க்கணும், தசாநாதன் எப்படி இருக்காரு, அந்த புத்திநாதன் எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கும் பொழுது
அந்த மாதிரி தோஷங்கள் இதனாலேயே பாதி பேருக்கு இவங்களாவே ஃபிட் பண்ணிட்டு இவங்களுக்கு செவ்வாய் தோஷம். அப்போ செவ்வாயோட சில அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சேர்ந்தாலோ குருவோட பார்வைகள் வந்தாலோ அதே மாதிரி அவங்க லக்னத்தில் வரும் பொழுதும் சில மாற்றங்கள் வந்துட்டே வரும். அவங்களோட பார்வைகள் படப்பட அதோட வீரியங்கள் குறைஞ்சிடும், அது விதிவிலக்குகளுக்குள்ளாயிடும். ராகு கேதுக்களுக்கும் அப்படித்தான். அப்போ அவங்க கெட்டு போகிற ஸ்தானத்தில் போய் நிற்கும் பொழுது அப்போ ஒரு நீச்சராகுவாக இருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் நீச்சம் முச்சம் சில பேருக்கு குழப்பங்கள் வரும். அப்போ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் போய் நீச்சம் ஆகக்கூடிய காலங்களில் நான் சொல்றது ராகுக்கு, சில பேர் ராகுக்கு நீச்சமும் கிடையாது உச்சமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் படி, பட் பொதுவான விதிப்படி அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது அது வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கறது இல்லை. அவருக்கு சாதகமான வீட்டுகளை போய் இருக்கும்போது காலங்கள்லையும் அதேமாதிரி கேது அவரோட சாதகமான வீட்டில் போய் இருக்கக்கூடிய காலங்கள்லையும் அந்த விதி விலக்குகளையும் பயன்படுத்தும் பொழுது பல கல்யாணங்கள் நடக்குது. அப்போ அவங்க நல்லாவும் இருக்காங்க, இதுதான் உண்மை மேம். ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் வினுகுமாரி. மகனுக்காக கேட்கணும். நிச்சயமா கேட்கலாமா? அவரோட பிறந்த தேதி என்னமா? 10/2/2004. ஓகேம்மா. அவர் ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? ராசி கன்னி ராசி, அஷ்டம நட்சத்திரம், துலா லக்னம். ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? சார் இணைப்புல தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம் சார், நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம், கேக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குமா. உங்க கேள்வி கேட்கலாம். சார், பையன் இப்பதான் பிளஸ் டூ முடிச்சா, எக்ஸாம் எழுத இல்ல, காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கான். ஓகே. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணலாம்னு இருக்கான். அவனுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாமா? இந்த யூனிஃபார்ம் ஜாப் வந்து அவனுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. அம்மா, இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இந்த ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய அம்பல வழிபாடை விடக்கூடாதுமா? நீங்கள் கேரளத்தை சேர்ந்தவங்களாம்மா? கன்னியாகுமரி மாவட்டம் சார். சந்தோஷம். நீங்கள் வந்து அவரை விடாமல் நீங்கள் நாகர்கோயிலோட வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும் அதே மாதிரி 4-6 ராகு கால நேரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறதும் அதே மாதிரி அவரை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லா சம்மந்தமான படிப்புகள் அதே மாதிரி அவர் ஒரு டிகிரி முடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்களில் நல்லா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜாதகப்படி உண்டு. பட் சுய ஜாதகத்தை வந்து உங்களுக்கு அருகாமையில் உள்ள நல்ல ஜோதிடரை போய் பார்த்து அதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்கம்மா. டெஃபினட்டாக உங்கள் பையன் நல்லா இருப்பாருமா? கோவப்படும் பொழுது மட்டும் அவர்கிட்ட நீங்கள் அமைதியாக போயிடுறது நல்லதுமா, இல்லைன்னா அவரோட இது உங்களால் தாங்கிக்கக்கூடிய சக்திகள் இருக்காது. அது மட்டும் தாம்மா, அதுக்கு வந்து நீங்கள் யாரை வழிபடணும்னா ஆஞ்சநேயரோட வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை செய்கிறதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி அவர் செய்ய செய்யவே நல்லா இருப்பாருமா, அந்த கோவங்கள் குறைஞ்சிரும். நன்றி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? காலை வணக்கங்க, நாங்கள் உமாராணி பேசுறேங்க. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் பக்கத்துலேருந்து பேசுறேன். ஓகே ஃபைன்மா. இது யாருக்கான கேள்விம்மா? எங்கள் மகனுக்கான கேள்வி. அவரோட பிறந்த தேதிம்மா? 7/1/96. ஓகே. அவர் ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? கடக ராசி சிம்ம நட்சத்திரம் கும்ப லக்னம். ஓகேம்மா, சிறுநீப்பில் தான்மா இருக்காரு. உங்களோட கேள்வியை தொடர்ச்சி. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கங்க, நல்லா இருக்கிறேங்க. என் மகனுக்காக கேக்குறேங்க. கேக்கலாமா? அவன் வேலை வாய்ப்புக்காக அவன் வெளியில ஃபாரின்ல படிச்சாலுமே அங்கேயே இருக்கிறான், எம்எஸ் முடிச்சுட்டு. வேலை வந்து படிச்சு முடிச்சு ஒரு பெருசு மாச்சுங்க. சரிம்மா, அதான் வேலை எப்படி இருக்கு, அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். தொழில் பண்ணிட்டு இருக்கா, அதையவே தொடங்கலாம் தொடரலாமா அப்படின்ட்டு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்காலங்கள், ரொம்ப சிறப்பான எதிர்காலங்கள் உங்கள் பையனுக்கு உண்டுமா? இப்போ நடக்கக்கூடிய ஒரு 2 காலத்திற்குள்ளே நீங்களே எங்களுக்கு கால் பண்ணுவீங்கம்மா. இவரோட வழிபாடுன்னு வரும்பொழுது நீங்கள் வழிபடக்கூடிய குலதெய்வ வழிபாடையும் அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் கிராம தேவதா வழிபாடு, ஒரு உக்ரமான தேவதையை வழிபடக்கூடிய குடும்பம்மா. அந்த வழிபாடுகளை மட்டும் செய்யுங்கம்மா, 2 காலங்களிலே நல்ல சேஞ்சஸ் இருக்கும்மா. கூப்பிட்டு சொல்லுங்கள், சந்தோஷப்படுவோம். நன்றி. பொதுவாக கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது முதல் படியே வந்துட்டு ஜாதகம் பார்க்கறதா தான் இருக்குது. ஆனால் அந்த லவ் மேரேஜ் அப்படின்னு வரும்போது வந்துட்டு முதலே ப்ரீஃபிக்ஸ்டாக இவங்க தான் பெண் இவங்க தான் ஆணுன்னு தெரிஞ்ச பிறகு ஜாதகம் பார்க்கறதுனால ஏகப்பட்ட லவ் மேரேஜ் பிரேக்கப் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய தயக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். லவ் மேரேஜ் மன பொருத்தம் இருக்குது அவங்களுக்கு, ஜாதக பொருத்தம் அவசியமாக இல்லையா? ஷியூர் மேம்,
ஆக்சுவலாக வந்து இதை பொறுத்த வரைக்கும் அடியனோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, இந்த ஜாதகம் பார்க்குறது, இது என்ன தான் நீங்கள் ஜாதகம் பார்த்து பொருத்தங்கள் பார்த்து என்ன பண்ணாலும் மனப்பொருத்தம் இல்லாவிட்டால் அவங்களோட வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. எத்தனை பொருத்தங்கள் நீங்கள் பார்த்து கட்ட பொருத்தம் பார்த்தாலும், அப்போ அந்த மனப்பொருத்தம், அப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற சில பேருக்கு சொல்கிறது உண்டு. அப்போ அதை யாருமே போய் ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு மேலே காதல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருந்தால் அது காதல் கிடையாதுங்க. அப்படிங்கும்பொழுது அப்படி இருக்கும் பொழுது அப்படி போயிட்டா அப்படியே போயிடணும். ஒன்றா நம்பினா பரிபூர்ணமாக நம்பணும், அப்படி இல்லைன்னா அந்த ரூட்டில் அப்படியே போயிடணும். அதுக்கப்புறமா, ஏன்னா அந்த ஜாதகத்திலேயே இருக்கும், இவங்க காதல் வயப்படணும், அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியும். போகும்பொழுது அதுக்கப்புறம் போய் நம்ம குழப்பணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் குழப்பும் பொழுது தான் பல பேருக்கு பிரச்சனைகள் வருது. அதுக்காக பத்து பொருத்தம் பார்த்து கட்ட பொருத்தம் பார்த்தவங்க எல்லாருமே சௌக்கியமாக இருக்காங்களான்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவங்க தவறான ஜோதிடர்கிட்ட போய் மாட்டிப்பாங்க. அப்போ போய் மாட்டிக்கும் போது அது அவங்களோட விதிப்பயனாகவும் இருக்கும். நல்ல ஜோதிடரே போகக்கூடிய காலங்களில் கூட அவங்க சொன்னாலும் அவங்களுக்கு தப்பாக முடியக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மனப்பொருத்தம் இருந்து போயிட்டாங்கன்னா அந்த ஜாதகம் பார்க்காம தான் லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல போய் ஜோதிடத்தை போய் புழ சொல்கிறத விட அப்போ அதுபடியே அவங்க போய்க்கிறது தான் அது நல்லதுங்கிறது தான் என்னுடைய திண்ணமான கருத்து, அன்பர்களே. ஓகே, நீங்கள் சொல்லும் போதே சொல்லியிருந்தீங்க சரியான ஜாதகர் ஜாதகத்தை பார்க்குறதுக்கு சரியான ஜோஷியர் ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்துட்டு மேம்போக்காக பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு இல்லை சூப்பராக இருக்குது பொருத்தம்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஜோதிடரை செலக்ட் பண்ண வேண்டியது இந்த ஜாதக பொருத்தம் பார்க்குறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது சார்? ஷோர் மேம். இப்போது அந்த மேம்போக்கான இதுன்னா, நான் முன்னாடியே நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் தாழ்மையாக சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதில் இருக்கும் பொழுது அதை வந்து நம்மளாக ஃபஸ்ட்டு பார்க்குறத ஒதுக்கிறத நிறுத்திடுங்க. எக்ஸாம்பிள், சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மூலா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களை ஒதுக்கிறது, ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கள ஒதுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் அதெல்லாம் தப்புங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பையன்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப சௌக்கியமாக இருப்பாங்க, ஒரு சூப்பரான ஆட்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மூலா நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்களுக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, இந்த மாமியார் இது பிரச்சனை ஆகிடும், அது அப்படி கிடையாது. இந்த மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியோடு இருப்பாங்க, அவங்க ஒரு ஆளுமையோடு இருக்கக்கூடியது. அதே மாதிரி சிம்ம ராசியில் வரும்பொழுதும் அந்த மகன் நட்சத்திரத்தில் வரும்போது அவங்க ரொம்ப பாசியாக இருப்பாங்க, அப்படிலாம் இல்லைங்க. ஸோ நம்மளா அந்த நட்சத்திரங்களை ஒதுக்காமல் அந்த ஜாதகத்துக்கு, சில ஜாதகத்துக்கு அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க சேர்ந்தால் தான் அமைப்புகள் இருக்கும். ஸோ அந்த ஜோதிட ரீதியாக இப்போ அதுக்காக நாங்கள்லாம் வந்து இவங்க பண்ணுறதுனால தான் நடக்குதா, இப்போ என்னால் நடக்குதா, சூப்பராக இருக்கான்னா, இப்போ எங்கள்கிட்ட வந்து ஜெயித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. விதிப்படி வந்து நம்ம சொல்லி வேண்டாம் நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது போகிறதும் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு வர வரம் தானே ஒளிஞ்சு மேடம். இதில் வந்து ஜோதிடரோட பெருமையெல்லாம் அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க புதுசுன்னு அர்த்தம், அவங்களுக்கு அந்த இதை தொழிலை பற்றி தெரியல அப்படின்னு அர்த்தம். பட் அதை பொறுத்த வரைக்கும் தீதும் நன்றும் பிறர் தர வராமல், அப்போ அவங்க ஜாதகத்திலே இருக்கும் இந்த இடத்துல தப்பாக நல்ல ஜோதிடர்கிட்ட போகணும்னா அவங்க கரெக்டான இடத்துக்கு வருவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க தப்பான இடத்துக்கு தான் போகணுன்ற கட்டத்தில் இருக்கும் மேம். ஸோ நம்ம கையில் எதுவுமே கிடையாது. இப்போ இவங்களை பார்த்தா தான் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி போவாங்க, அந்த இடத்துல நடக்காமல் கூட போகலாம். ஸோ இது ஜாதகத்தை பொறுத்து தான் உண்டே ஒழிஞ்சு. பட் அந்த பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது, அந்த ஜோதிடரை பார்க்கும்போது நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் எது உங்களுக்கு உண்மையாக இருக்கோ. எப்பொருள் யார் யார் கேட்பணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி நீங்கள் போய் பார்க்கும்போது ஜோதிடர்லாம் கடவுள்லாம் கிடையாதுங்க, அதை ஒரு வழிகாட்டுதல் லெவலில் வச்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக உறுதியாக மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது தான் திண்ணமான கருத்து, அன்பர்களே. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கடந்த 2 ஆண்டுகளாகவே ரொம்ப வந்து ரொம்ப தொழில் ரொம்ப மோசமான நிலை சார். அது கடை வந்து வாஸ்து பிரகாரம் இல்லை சார், அது மாத்தி அமைக்க முடியாது சார். ஓகே, அதான் சார் ரொம்ப இதா இருக்கு சார். சரி ஐயா, இது இது ஒரு சின்ன விஷயம் நான் கிளாரிட்டி கொடுத்துட்றேன் ஐயா. இது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கல்ல ஐயா?
அதுவே நமக்கு வெற்றிங்கய்யா. இந்த ரெண்டு வருட காலத்துல நம்ம யாரெல்லாம் தப்பிச்சிட்டோமோ கடவுள் கருணையில, நம்ம சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கோங்கிறத வந்து மறந்துடக்கூடாதுங்கய்யா. எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், நீங்க கண்டிப்பா சாதனைக்குள்ள வருவீங்க. அதே மாதிரி நீங்க வாஸ்துவை பத்தி கேட்டீங்க, இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஐயா அப்படிங்கும் பொழுது, இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் அதெல்லாம் இல்லாம சரிங்களா அப்படிங்கும் போது, ஜோதிடத்துல கட்டத்துல நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் போவேன். ஆனா இது உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம், பட் இது வந்து கண்டிப்பாக உறுதியாக இது வந்து மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும். அதுக்கு நீங்க கால பைரவரோட வழிபாடு செய்யறதும், இடையில வந்து நீங்க உங்களுக்கு தாயான சனீஸ்வர பகவானை பார்க்கறதுக்கு குச்சனூர் போயிட்டு வாங்க. குச்சனூர் போயிட்டு சனிக்கிழமைகள்ல போயிட்டு எண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்க. வரும்பொழுது கௌமாரி அம்மனை நீங்கள் வழிபட்டு வாங்க. பண்ணிட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும்யா. உங்க தொழில நீங்க சிறப்பா விளங்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் பையனுக்காக கேட்கணும். நிச்சயமா கேட்கலாமா. அவரோட பிறந்த தேதி என்ன? பிறந்த தேதி 14/11/1999. ஓகேம்மா. அவர் ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? ராசி வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம். லக்னமா? லக்னம் தெரியல மேடம். சரி ஓகேம்மா, பேசலாமா. சார் இணைப்புல தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருள்ல ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா. பையனுக்காக கேட்கணும். கேட்கலாமா. தேதி வந்து, பிறந்த தேதி வந்து 14/11/1999. சொல்லிட்டீங்கம்மா, நான் அதை கேட்டுக்கிட்டேன். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன கேள்வின்னு கேட்கலாமா. அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க. படிப்பு, மேல் படிப்பு எப்படி இருக்கும்? பிஇ பண்ணியிருக்கான். சரிம்மா. சரிம்மா, மேல் படிப்பு எப்படி இருக்கும், எப்படி இருப்பான் லைஃப்ல? ஆமா, இது வந்து பொதுவான கேள்விமா. லைஃப்ல எல்லா வகையான பாவங்கள்ன்றதுதான் 12 பாவங்கள்னு சொல்லி சொல்லப்படுதுமா. ஜென்ரலா ஓவராலா எடுத்தாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுற தன்மையும், அடுத்தவங்களுக்காக முன்ன போய் நிக்கக்கூடிய தன்மைகள் இவருக்கு நிறையவே இருக்கும்மா. கோபம் வந்தா நிறைய கோபங்கள் வரக்கூடிய தன்மையும், தானே தன்னை குழப்பிக்கக்கூடிய தன்மையும், இதெல்லாம் வந்து அவரோட நேர்மறை இல்லாத தன்மையா இருக்கும்மா. இதை நீங்க மாத்துறதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய அம்பாள் வழிபாடு. வீட்டில் நீங்க வழிபடக்கூடிய அம்பாளோட வழிபாடு செஞ்சுட்டே வர்றதும், அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமிக்கு வெத்தலை தாந்திரிகம்னு சொல்லக்கூடிய அந்த 9/18/27 கணக்கில் வெத்தலை போடுறது, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்தால் பொட்டு வைத்துட்டு வரக்கூடிய தன்மைகள் வரும்பொழுது அவருக்கு எதிர்மறை சிந்தனைகள் மாறும்மா. பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரை, உங்களுக்கு பிடித்த ஜோதிடரை போய் பார்த்து ஒவ்வொரு பாவத்துக்கான பதிலை நீங்கள் கேட்டுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும்மா. நன்றி, வணக்கம்மா. திருமண தடை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு வரும்போது சார், திருமண தடைன்றது ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கும் போது பரவாயில்ல, கொஞ்சம் 35-40 தொடரும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமே இந்த ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, தோஷம் கழிஞ்சிருச்சு, நீங்க தாராளமா யாருக்கு வேணா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்துருவாங்க. இது நிஜமா? இதை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன சார்? ஷியோர்மா. அதாவதுங்க, நான் திருப்பியும் நான் சொல்றேன், இந்த ஜாதகம், இந்த பொருத்தம், இதெல்லாம் வந்து எப்போ நம்ம பிறக்கிறோமோ இந்த ஜாதகர் இப்படி தான் இருப்பாங்கன்ற அடைவில் நம்ம வந்துடுறோம். ஸோ இந்த கணக்குப்படி நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, அதுபடி அந்த கணக்கில் வரும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் இப்படி இப்படி நமக்கு நடக்க போகுது, அதை காட்டி கொடுக்கறது தான் ஜோதிடரோட வேலை. சரிங்களா, இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய வழி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி மேடம் கேட்டாங்க, ஒரு சில நேரங்களில் அது யோகமாக மாறும்னா, அதோட அதுதான் விதிகள், விதி விலக்குகள். அப்போ அந்த விதிவிலக்குள்ள தன்மைகள் குறையுமே ஒழிஞ்சு, கெட்டவர்கள் என்றைக்குமே கெட்டவர்கள் தான், நல்லவர்கள் அந்த ஜாதகத்திற்கு நல்லவர்கள் தான். அப்போது இதுக்கு வந்து சில வழிபாடுகள், நம்ம மூதாதையர்கள் சொன்ன வழிபாடுகள் தான் இன்றைக்கி ஆடி 1. அந்த ஆடி 1 வந்து நீங்கள் இந்த வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும், நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இப்போ இந்த இது இந்த காலங்களில் வந்து இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தட்சிணாயன காலத்தில் ஈவினிங் டைம்னு கணக்குப்படி தேவர்களுக்குள்ள காலங்கள். அப்போ இதனால தான் இந்த காலங்கள் வந்து சில பேர் சொல்கிறது உண்டு, ஆடி மாதம் கெட்ட மாதம்னு அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த ஆடி மாதத்தில் வந்து நல்லபடியாக வழிபாடுகள் செஞ்சுட்டே வரும்பொழுது, யாராவது கல்யாணத்துக்கு காசு கேட்டால் உதவி செய்யுங்க, அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் செய்யுங்க, அதே மாதிரி ஒரு தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. எந்த பிரச்சனைக்காக இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் செய்யுங்க. இந்த காலத்தில் வந்து புதுசு புதுசான வெஞ்சர்ஸ் ஆரம்பிக்காமல் தெய்வ சிந்தனையோட, அம்பிகையோட வழிபாடும், அதே மாதிரி குல தெய்வத்தோட வழிபாடும் எவ்வளோக்கு எவ்வளோ, இந்த ஆடி 1 ஆடி செவ்வாய் இருக்குது, ஆடி வெள்ளி இருக்குது, அதே மாதிரி ஆடி ஞாயிறு இருக்குது. இந்த வழிபாடுகளை பற்றிலாம் நம்ம இடையில நிறைய பேசலாம், பட் இருந்தாலும் இந்த வழிபாடுகள் இன்றைக்கி ஆடி 1 குலதெய்வத்தை கூப்பிடுங்க. இந்த மாதிரி ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தால் அந்த
பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது தான் அந்த ஜோதிடனோட வேலை. ஜோதிடன் அப்படின்னா ஜோதியை காட்டி திடம் கொடுத்து கொடுப்பவரே ஜோதிடன், பயமுறுத்துறதல்ல. அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த வழிபாடை செய்யுங்க, இந்த ஆடி மாதத்தில் பவரை ஏற்றுங்க, அந்த எனர்ஜி ரிசோர்ஸஸை கொடுங்க, சித்தர்களோட வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க. அப்படிங்கும் போது அந்த ஆன்மாவும் உடலும் வேறு வேறு கிடையாது. ஆன்மா இல்லாமல் அந்த உடலால் தனியாக செயல்பட முடியாது, அந்த உடல் இல்லாமல் ஆன்மாவால் சாமி கூட கும்பிட முடியாது. அதனால் இது ரெண்டுமே ஒன்று தான், உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது. அதனால் வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க, நிறைய உதவிகள் செய்யுங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க நல்ல மாற்றங்கள் உறுதியாக தினமாக வரும். பட் மேடம் கேட்ட மாதிரி ஒரு ஜாதகத்தில் இந்த வயசானா மாறிடுமானா அதோட இது குறையுமே ஒழிஞ்சு, பட் அதோட தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அன்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பையனுக்கு பார்க்கணும். என் பேர் சுசிலா. என் பையனுக்கு பார்க்கணும். ஓகே, நிச்சயமாம்மா. உங்க மகனோட பிறந்த தேதி என்னம்மா? எங்க பையனோட பிறந்த தேதி 13/5/99. ஓகேம்மா. ஒரு ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், லக்னம் தெரியல மேடம். ஓகேம்மா, பேசலாமா சார், இணைப்புல தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. உங்க கேள்வி கேட்கலாம் சார். பையனுக்கு எந்த இதுலயும் ஒரு எந்த ஒரு வேலை தொழில் செஞ்சாலும் பிரச்சனையிலே போயிட்டு இருக்குங்க சார். சரிம்மா. அம்மா இதுக்கு வந்து அவருடைய வாழ்க்கையோட நெறிய கொஞ்சம் மாற்றக்கூடிய தன்மைக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னம்மா, டெய்லி வந்து திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கிறது, வீட்டில் வந்து ரெண்டு நெய்தீப விளக்கு ஏற்றிகிட்டே வாங்க. இப்போ நீங்கள் அந்த வழிபாடை நீங்கள் செய்ய சொன்னீங்கனாலும் அவர் செய்ய மாட்டாருமா, பட் நீங்கள் அவருக்காக செய்யும் பொழுது பாதி பலன்கள் கிடைக்கும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்கம்மா, இந்த ஆடி ஒன்றுலேருந்து இந்த வழிபாடை செய்யுங்க. அம்பாளோட வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கம்மா, இதை ஃபுல்லாக நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த டயத்தில் வந்து அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு எனர்ஜி லெவலில் ஏற்றுறீங்களோ, அதே மாதிரி சித்தர்களோட வழிபாடு, கருவூரார் சித்தரோட வழிபாடு, கரூருக்கு போயிட்டு வாங்கம்மா, நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், அதுக்கான வழிகள் கிடைக்கும். பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள உங்களுக்கு பிடித்த ஜோதிடரை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கோங்கம்மா, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சென்னை வில்லிவாக்கில இருந்து பேசுறேம்மா, ருக்மணி. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க ரெண்டு பசங்களுக்கு பேசணுமா, எங்க பையன், சின்ன பையன், பெரிய பையனுக்கு. ஓகேம்மா, உங்க முதல் பையனோட பேர் என்ன தெரியும்? பெரிய பையன் வந்து 29/2/1996. அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? மிதுன ராசி, கன்னி லக்னம், உடற்பயிற்சி செஞ்சுட்டு அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒரு சித்த மகாபுருஷரோட வழிபாடு, ஞானிகளோட வழிபாடு, நான் சொல்றது 18 சித்தர்களை சொல்றேன். அப்படிங்கும் பொழுது இப்ப வாழக்கூடிய மனிதர்களை நான் சொல்லல, அப்படிங்கும் பொழுது முன்னாடி உள்ள 18 சித்தர்கள் மகான்களோட வழிபாடுகள் செய்ய செய்ய மாற்றங்கள் இருக்கும். ரெண்டாவது பையனுக்கு கேக்கலாமா? பெரிய பையன் வந்து போலீஸ் செலக்ட் ஆகி ஒரு வருஷமா வேலைக்கு போயிருக்கான், தமிழ்நாடு போலீஸா. ஆனா இப்ப எனக்கு வேணாமா அந்த வேலை, வேணா நான் வந்துட்டு வேற வேலை ட்ரை பண்றேன், அது செய்ய முடியலன்னு சொல்றாமா, அது நினைவா இருந்துச்சுப்பானா இல்ல வேற கோர்ஸ் ஏதாவது போவானா? அதாவதுமா அதுதான்மா, அவரோட நெகட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரி வரும்மா அவருக்கு, நான் சொல்றது புரியுதுங்களாமா? அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் வந்து டக் டக்குன்னு அவருக்கு வந்துட்டேதாம்மா இருக்கும் இந்த மாதிரி டயத்துல. அப்படிங்கும் பொழுது அவர் அந்த சித்தர்களோட வழிபாடு செய்ய செய்யவே நல்ல மாற்றங்கள் இருக்குமா, அவருக்கு மாற்றங்களும் ஏற்படும். அருகாமையில உள்ள நல்ல ஜோதிடரையும் போய் பாருங்கள், ஏன்னா இப்ப கொடுக்கப்பட்ட அவகாசத்துல இந்த லெவல்ல தான் சொல்ல முடியுமா. ரெண்டாவது பையனை பத்தி கேட்கணும்னா கேட்கலாம், ஷார்ட்டா கேட்கலாம். ரெண்டாவது பையன் 29/3/1998 பிறந்ததுனால ராசி வந்து மீன ராசி, அஸ்வினி 1/1, மிதுன லக்னம். சரிம்மா, இந்த பையன் ஒரு குழப்ப சூழ்நிலையிலே இருப்பார்மா, ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சுகள் பேசுகிறதும் அதுக்கப்புறம் குழப்பத்தில் மாட்டிக்கக்கூடிய தன்மைகளும் இந்த பையனுக்கு உண்டுமா. நீங்கள் பிடிக்க வேண்டியது கபாலீஸ்வரையும் கற்பகாம்பாலையும் சரணாகதி அடைகிறதும், எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ மீனாட்சி அம்மனோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும், 7 வயசுலேருந்து 10 வயசில் உள்ள குழந்தைகளுக்கு, முடியாத குழந்தைகளுக்கு, அதாவது பொருளாதார ரீதியாக முடியாத குழந்தைங்களுக்கு அவர் கையால் படிப்புக்கு செலவுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்ய செய்ய மாற்றங்கள் ஏற்படுமா. இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள்லையும் நல்லா ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பையனுக்கு உண்டுமா. நன்றி. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார், உங்களை நேரடியாக சந்திக்கிறது எங்கே சந்திக்கலாம்? ஷூர் மேம்,
சென்னையில் வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் நண்பர்களே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது, விருப்பமாக இருக்கிறவங்க முன்னனுமதி பெற்று வந்து பார்க்கலாம். அடுத்து செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கிற பட்சத்தில் வந்து பார்க்கலாம். கோயம்புத்தூரில் இந்த மாதம் கடைசியில் நம்ம வரோம், மூணு நாள் அங்கே தான் இருப்போம், காந்திபுரத்தில் இருப்போம். ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் முன்னாடியே எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து சந்திக்கலாம். இதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூடியூப்பில் நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி கடவுளோட கிருபையில் நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் யாரெல்லாம் வந்து நமக்கு தாந்திரிக லிங்கம் ஆர்டர் பண்ணிங்களோ அது எல்லாமே வந்துருச்சு. யார் யாருக்கெல்லாம் நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்களோ வீடு தேடி அந்த இலவசமாக நம்ம கொடுக்குற லிங்கங்கள் வந்துடும். ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து முடித்தவொன்னே நண்பர்களே விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், அந்த லிங்கம் வந்து தரோம். அது விருப்பமாக இருக்கிறவங்க வாங்கிக்கலாம், அது வழிபாடுகள் தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்குறவங்களாக இருந்தால் பண்ணிக்கலாம். அதில் நம்பிக்கையோடு பண்ணும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். பஞ்சாங்கங்கள் வந்து இலவசமாக கொடுத்துட்டு தான் வரோம். பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் திருச்சி சென்னை ஆஃபீஸ்க்கு வாங்கி வந்து வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே வந்து சேர்ந்துரும் நண்பர்களே. நன்றிம்மா. நன்றி சார். நன்றி.